ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளரான ஸ்ரீதர் அவர்கள் கடைசியாக இந்திய அணியில் 10 ஆண்டுகளில் இவர் தான் தலை சிறந்த ஃபீல்டர் அப்படின்னு ஒரு வீரரை பாராட்டி பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணி பார்த்தீங்கன்னா ஒரு சில காலத்தில் முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்களை மட்டுமே சார்ந்து இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா சச்சின், கங்குலி, சேவாக், தோனி, ரோஹித், கோலி அப்படின்னு பலமான பேட்ஸ்மேன்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் சம பலத்தோடு பவுலிங், ஃபீல்டிங் போன்றவற்றில் சமமான வீரர்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கடந்த சில வருடங்களாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா பவுலிங், ஃபீல்டிங், பேட்டிங் அப்படின்னு மூன்று விதமான வகையிலுமே ஒரு தலைசிறந்த அணியாக உலகின் நம்பர் ஒன் அணியாகவும் விளங்குறாங்க. கடைசியாக நடந்து முடிந்த 2019 ஆம் ஆண்டின் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணி தரவரிசை பட்டியலில் முதலிடத்துல இருந்தாங்க. இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக அரையிறுதியில் நியூசிலாந்து அணிக்கிட்ட தோல்வியை தள்ளி வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு மூன்று வகையிலுமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த தொடர் முழுக்க ஒரு சிறந்த அணியை விளங்கினாங்க. தற்போது இந்திய அணியை பற்றி பேசியிருக்கும் இந்திய அணி ஃபீல்டிங் பயிற்சியாளரான ஸ்ரீதர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடைசியாக இந்திய அணியில் 10 ஆண்டுகளில் தலை சிறந்த ஃபீல்டர் அப்படின்னா அது வந்து ரவீந்தர் ஜடேஜா தான். அவர் அணியில் இருக்கும்போது எதிரணி பேட்ஸ்மேன்கள் பந்தை தட்டிவிட்டு ரன் ஓடுவதற்கே யோசிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வீரர் தான் ரவீந்தர் ஜடேஜா. அதே போல் அவர் பேட்டிங் மற்றும் பவுலிங் அப்படின்னு மூன்று விதமான துறைகளிலுமே ஒரு சிறந்த பங்களிப்பை வெளிப்படுத்தி ஒரு அற்புதமான ஆல்ரவுண்டராக விளங்குறாரு. மின்னல் வேகத்தில் பந்தை பாய்ந்து பிடிப்பதிலும் அதை எடுத்து துல்லியமாக ஸ்டெம்பை நோக்கி எறிவதிலும் தற்போதைய கிரிக்கெட் உலகில் ரவீந்தர் ஜடேஜாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணியில் ரவீந்தர் ஜடேஜா ஒரு முக்கியமான வீரராக உருவாகி மூன்று விதமான தொடர்களிலும் பங்கேற்று வர்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.